ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல, உங்களுக்கு ரெகுலராக வந்து இந்தியன் பாலிட்டி தான் கிளாஸ் உங்களுக்கு போயிட்டுருக்கு. ஸோ இது வரலையும் பார்த்தீங்கன்னாக்கல 4 லெசன் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா 5வது லெசன், ஓகேங்களா, குடிமக்களும் குடியுரிமையும் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்குது. ஸோ இந்த லெசனை தான் பார்க்க போகிறோம். இது ஆல்ரெடி ஏற்கனவே முன்னாடி வந்த டாப்பிக்கில் வந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஒவ்வொன்றையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கிற சோர்ஸ் எல்லாம் என்னென்ன விஷயங்கள் புதுசாக இருக்குது அப்படின்றத வச்சு நம்ம பார்த்துக்கணும், ஓகேங்களா. ஸோ நம்ம ரெகுலராக வந்து எல்லா இந்த மெட்டீரியல் இருக்கிற எல்லா யூனிட்டையும் நம்ம ரெகுலராக பார்க்க போகிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. நான் வந்து இதை அடுத்த டெஸ்ட் எப்போன்னு இதில் சொல்கிறேன், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டெஸ்ட் எப்போன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ரெகுலராக பார்த்துக்கோங்க. ஸோ இது 5வது அந்த மெட்டீரியல், ஓகேங்களா. ஸோ அந்த 5வது டாப்பிக்கான மெட்டீரியல் இது. ஸோ இது வேணுன்றவங்க எனக்கு வந்து அந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. என்னோடய நம்பருக்கு டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கல இது ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நம்ம ஒன் பை ஒன்னாக எல்லா கிளாஸையும் வந்து நம்ம முடிச்சிடலாம், ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கிளாஸ்குள்ளார் போகலாம் வாங்க. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல ஏற்கனவே இதை பார்த்தது தான் 10th வந்து இதே டாபிக் வந்து அதில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், குடிமக்களும் குடியுரிமையும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே தனியாக ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க, இது மேபி 9th புக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன், 9th, ஓகேங்களா. ஸோ ஸ்கூல் புக்கில் இருக்கிறதா நம்ம வந்து லைனாக பார்த்துட்ருக்கோம். ஸோ அதனால் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கல அதில் வந்து தான், பட் எந்த டாப்பிக்கும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம வந்து ரெகுலராக எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடலாம். ரைட், இதில் என்ன இருக்குன்ட்டு பார்த்தீங்கன்னாக்கல ஒரு நாட்டோட அரசாங்கத்தை பற்றியும் அந்த மக்களோட உரிமைகள் மற்றும் கடமைகளும் பற்றி படிக்கிற இயல் வந்து குடிமியல். குடிமகன் என்ற சொல் வந்து சிவிஸ் அப்படின்ற லத்தீன் வார்த்தையிலிருந்து வந்ததாக சொல்கிறாங்க. குடிமகன் அப்படின்ற சொல், அதாவது சிட்டிசன் என்ற சொல் வந்து பார்த்தீங்கன்னா லத்தீன் வார்த்தையிலேருந்து வந்தது. இதெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சது தான். இதோட பொருள் வந்து பார்த்தீங்கன்னாக்கல பண்டைய ரோமாபுரியில் இருந்த நகர நாடுகளில் குடியிருப்பாளர் அப்படின்றது மீனிங். ஸோ இதோட எக்ஸாக்ட் மீனிங் சிவிஸ் அப்படின்னாக்கல இதன் பொருள் பண்டைய ரோமாபுரியில் இருந்த நகர நாடுகளின் குடியிருப்பாளர் அப்படின்றது மீனிங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கல நகர நாடுகள் அமைப்புகள் வந்து மறைந்த பின்னாடி இந்த சொல் நாடுகளின் உறுப்பினர் என்ற பொருளில் பயன்படுத்தப்பட்டது, ஓகேங்களா. ஸோ சிட்டிசன் அப்படின்றது நாடுகளின் உறுப்பினர் என்ற பொருளில் பயன்படுத்தப்பட்டது, ஓகேங்களா. அடுத்து ஒரு நாட்டின் குடிமக்கள் வந்து அனைத்து விதமான குடிமையியல் அப்புறம் அரசியல் உரிமைகளை வந்து அனுபவிக்க தகுதியுடையவர்கள், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுதான். ஸோ சிட்டிசன் மாத்திரம் பார்த்துக்கோங்க, லத்தீன் வார்த்தை, ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கல குடிமகனும் குடியுரிமையும் ஜஸ்ட் இதில் என்ன ஒரு முக்கியமானது ஆல்ரெடி பார்த்தாச்சு போன கிளாஸ்லே. ஸோ இதில் என்ன இருக்குன்ட்டு இது மிஸ் பண்ணக்கூடாது எந்த லெசனையும். ஆமாம், அதனால் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கணும். ஒரு அரசால் வழங்கப்பட்ட சட்ட உரிமைகளையும் சலுகைகளையும் அனுபவிப்பரும் அதே வேளையில் அந்த நாட்டின் சட்டங்களை மதித்து நடப்பவரும் அவருக்கான கடமைகளை நிறைவேற்றுபவருமே அந்த நாட்டோட குடிமக்கள். ஸோ அவங்களுக்கு எல்லா சட்ட உரிமையும் இருக்குது, சலுகைகள் அனுபவிக்கிற உரிமை இருக்குது, அதே மாதிரி அந்த நாட்டோட சட்டத்தை மதித்து நடப்பதற்கான கடமையும் அவருக்கு இருக்குது. குடியுரிமை என்பது ஒரு நாட்டின் குடிமகன் அவர் விரும்பும் காலம் வரை அந்த நாட்டில் சட்டப்படியாக வசிக்கும் உரிமையை வழங்குதலே தான் குடியுரிமை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன் இப்படியெல்லாம் நம்ம இவ்வளோ பார்த்துட்ருக்குன்னா கொஷின் எப்படி வேணாலும் வரலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து படிச்சுக்கோங்க. குடியுரிமை என்பது ஒரு நாட்டின் ஸோ அவங்க விரும்புகிற காலம் வரையிலும் சட்டப்படியாக வசிக்கிற உரிமை தான். குடியுரிமையோட வகைகள் 2 வகைப்படும். ஒன்று இயற்கை குடியுரிமை, இன்னொன்று இயல்பு குடியுரிமை. அதாவது இயற்கை குடியுரிமைனே பிறப்பால் இயற்கையாக பெறக்கூடிய குடியுரிமை இயற்கை குடியுரிமை, ஓகேங்களா. அடுத்து இயல்பு குடியுரிமை அப்படின்னாக்கல இயல்பாக விண்ணப்பித்து பெறும் குடியுரிமை வந்து இயல்பு குடியுரிமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ ஒன்று இயற்கை குடியுரிமை, இன்னொன்று இயல்பு குடியுரிமை. ஸோ 2 வகைப்படும் குடியுரிமை. ஸோ இது எக்ஸாம்பிள் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்திய குடியுரிமை சட்டம் இது நமக்கு தெரியும்,
ஓகேங்களா, எப்போ வந்துச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்திய குடிமகன் தன்னுடைய குடி உரிமையை பெறுவதிலையும் நீக்குதலையும் பற்றின விதிகள் தான் இந்த சட்டம் சொல்லுது. எப்படி குடியுரிமை வாங்கலாம், அதே மாதிரி எப்படி நீக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து குடியுரிமை பெறுதல். 1955 இந்திய குடியுரிமை சட்டம் வந்து குடியுரிமை பெறுவதற்கான 5 வழிமுறைகளை வந்து பரிந்துரைக்குது. ஓகேங்களா, இது ஏற்கனவே போன லெசன்ல பார்த்தது தான். ஒன்று வந்து பிறப்பால் குடியுரிமை பெறுதல். என்னென்னா இந்த இயர் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும், அதை வந்து நீங்க பார்த்துக்காங்க எந்தெந்த இயர்லேருந்து எந்தெந்த இயர் வரலையும் அப்படின்னு சொல்றது. இவ்வளோ டெப்த்தாக கேட்டது இல்லை, பட் இருந்தாலே வந்து நீங்கள் வந்து இதெல்லாத்தையும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. பிறப்பால் குடியுரிமை இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல, 1950 ஜனவரி 26 முதல் 1987 ஜூலை வரை இந்தியாவில் பிறந்த குழந்தைகளோட பெற்றோர் வந்து எந்த நாட்டவராக இருப்பினும் அவர்கள் வந்து பிறப்பால் குடியுரிமை பெற்றவர்களாக சொல்கிறாங்க. ஓகேங்களா, என்ன அப்படின்னாக்கல, 1950 ஜனவரி 26 அந்த குடியரசு தினம் ஆச்சு இல்லைங்களா, அப்பத்துல இருந்து 1987 ஜூலை வரலும் இந்தியாவில் பிறந்த குழந்தைங்களோட பெற்றோர், ஸோ எந்த நாட்டில் இருந்தாங்கனாலையும் அவங்க வந்து பிறப்பால் குடியுரிமை பெற்றவர்கள். அதாவது அந்த குழந்தைகளுக்கு, இந்தியாவில் பிறந்த குழந்தைகளின் பெற்றோர், அவங்க பெற்றவங்க எந்த நாட்டுக்காரங்களா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் குழந்தைகள் வந்து இந்தியாவில் பிறந்திருந்துச்சு அப்படின்னா அவங்க பிறப்பால் குடியுரிமை பெற்றவங்க தான், இந்திய குடியுரிமை. அப்புறம் 1900 இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா தலை திருப்பி போட்டுக்காங்க, அப்படி 9, 8, 7 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்காங்க. ஓகேங்களா, ஸோ 9, 8, 7 அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்காங்க. 1987 ஜூலை 1 மற்றும் அதுக்கு பின்னாடி இந்தியாவில் பிறக்கும் குழந்தையின் பெற்றோரில் ஒருவர் அந்த சமயத்துல இந்திய குடிமகனாக இருந்தா அந்த குழந்தைங்களும் வந்து பாத்தீங்கன்னாக்கல இந்திய குடியுரிமை பெறலாம். அதாவது இந்த 1987 ஜூலை 1 அப்புறமா வந்து ஏதாச்சும் ஒரு குழந்தை வந்து இந்தியாவில பிறந்திருக்கு அப்படின்னாக்கல அந்த சமயத்துல அந்த குழந்தையோட பெற்றோர் வந்து இந்திய குடிமகனா இருந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தையும் வந்து பாத்தீங்கன்னாக்கல என்ன உங்களுக்கு இந்திய குடியுரிமை பெற்ற குழந்தையும். அப்புறம் 2004 டிசம்பர் 3 மற்றும் அதுக்கு பின் இந்தியாவில் பிறந்தவர்கள் வந்து பிறப்பால் குடியுரிமை பெறுறாங்க. ஸோ இந்த டேட் வந்து என்னன்னா அந்தந்த டைம்ல வந்து சட்ட திருத்தம் கொண்டு வந்திருப்பாங்க, ஸோ அதுக்காக இது சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்க ஜஸ்ட் பாத்துக்கோங்க, 1950 ஜனவரி 26 1987 ஜூலை வரலும், அப்புறம் 1987 ஜூலை 1 அதுக்கப்புறமும், அப்புறம் 2004 டிசம்பர் 3 அதுக்கப்புறமும். ஸோ அப்படின்னு வச்சுக்கோங்க. அல்லது பெற்றோரில் ஒருவர் வந்து இந்திய குடிமகனாகவும் மற்றொருவர் வந்து சட்டவிரோதமாக இந்தியாவிற்குள் இடம்பெயர்ந்தவராக இல்லாதிருந்தால் குடியுரிமை பெறுகிறார். அது வந்து டிசம்பர் 3, 2004 இருக்கு இல்லைங்களா, அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னாக்கல அவங்க பெற்றவர்கள்ல இந்திய குடிமகனா யாராச்சும் ஒருத்தர் இருந்தாங்களா, அதாவது தந்தையோ இல்ல தாயோ யாராச்சும் ஒருத்தர் வந்து இந்திய குடிமகனா இருக்கணும். ஓகேங்களா, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வம்சாவளியால் குடியுரிமை பெறுதல். நமக்கு வந்து எத்தனை வகை என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க, இந்த அளவுக்கு ரொம்ப டெப்த் எல்லாம் இறங்கி போனதில்லை, பட் இருந்தாலும் பாத்துக்காங்க. வம்சாவளி வழியா குடியுரிமை பெறுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கல ஜனவரி 26 முதல் 1992 டிசம்பர் 10 முன்னர் வெளிநாட்டுல பிறந்திருந்தாலும் அவருடைய தந்தை இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்துல அவர் வந்து இந்திய வம்சாவளி மூலம் இந்திய குடியுரிமை பெறுகிறார் அப்படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ 1950 ஜனவரி 26 முதல் 1992 டிசம்பர் 10 முன்னாடி அந்த குழந்தை வந்து வெளிநாட்டுல பிறந்திருந்தாலையும் அவருடைய அப்பா வந்து தந்தை வந்து இந்திய குடிமகனா இருந்தா அப்படின்னா அவரும் வந்து அந்த குழந்தைய வந்து இந்திய குடியுரிமை பெறதுக்கு தகுதி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் 1992 டிசம்பர் 10 அதுக்கு பின்னாடி வந்து வெளிநாட்டில் பிறந்தவர்களோட பெற்றோரில் யாராச்சும் ஒருத்தர் வந்து இந்திய குடிமகனாக இருந்தாங்கன்னா அவரும் வந்து இந்திய குடியுரிமை பெறத்துக்கு தகுதி உடையவர் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் டிசம்பர் 3, 2004 முதல் வெளிநாட்டில் பிறந்தவர்கள் அவருடைய பிறப்பினை ஒரு வருடத்திற்குள் இந்திய தூதரகத்தில் பதிவு செய்யவில்லை எனில்
இந்திய வம்சாவளி குடிமகனாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க, இந்திய குடியுரிமை சட்டம். இப்போ வந்திருக்கு இல்லைங்களா, இந்திய குடியுரிமை சட்டம் 2019. ஸோ 19-20 இதே போல் அப்பயும் வந்து திருத்தம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த திருத்தத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெளிநாட்டில் அந்த குழந்தை பிறந்தா கூட அந்த குழந்தையோட பிறப்பினை வந்து 1 வருஷத்துக்குள்ளார இந்திய தூதரகத்தில் வந்து பதிவு செஞ்சுருந்தாங்கன்னா அது வந்து இந்திய வம்சாவளியாக இருக்கும், இல்லைனாக்கில் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து பதிவு செய்தல் மூலம் வந்து குடியுரிமை பெறுதல். இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒருத்தர் வந்து எந்த நாட்டில் வசித்தாலும் அல்லது பிரிக்கப்படாத இந்தியாவுக்கு வெளியில் வசிப்பவராக இருந்தாலும் பதிவு செய்தல் மூலம் வந்து குடியுரிமை பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை வந்து பார்த்திங்கன்னா, இந்திய குடிமகனை வந்து திருமணம் செய்த ஒருவர் வந்து பதிவின் மூலம் வந்து இப்போ அந்த அப்ளிகேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 7 ஆண்டுகள் வந்து இந்தியாவில் வசிப்பவராக இருந்தால் அவர் வந்து இந்திய குடியுரிமை பெறலாம். ஓகேங்களா, ஒன்று வந்து யாராச்சும் வந்து பார்த்தீங்கன்னாக்கல இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒருவர் வந்து எந்த நாட்டில் வசித்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அவர் பதிவு செய்து வாங்கிக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கல நம்ம இந்திய குடிமகனை யாராச்சும் திருமணம் செஞ்சுட்டு அதை 7 வருஷத்துக்கு முன்ன, அதாவது பார்த்தீங்கன்னா பதிவு செய்கிறதுக்கு முன்னாடி 7 வருஷம் இந்தியாவில் வசித்திருந்தாங்கன்னா அவங்க வந்து குடியுரிமை வாங்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரியும். அடுத்து இயல்பு குடியுரிமை, ஒருவர் விண்ணப்பிப்பதன் மூலம் வந்து மத்திய அரசுக்கு அவர் வந்து மத்திய அரசு வந்து அவருக்கு இயல்பு குடியுரிமைக்கான சான்றிதழை வழங்குது. அதாவது எந்த ஒரு நாட்டிலும் குடிமகனாக இல்லாத ஒரு இந்தியர் அவர் வசிக்கும் நாட்டின் குடிமகனாவதை தடுக்கும் பொருட்டு இயல்பு குடியுரிமை வழங்கப்படுகிறது. ஸோ வேற ஒரு நாட்டில் வந்து அவர் குடிமகனாக இல்லை அப்படின்னாக்கல அவருக்கு வந்து இயல்பு குடியுரிமை வந்து இந்திய நாட்டில் கொடுக்குறாங்க. வெளிநாட்டு குடியுரிமை ஒருவர் துறக்கும் பட்சத்தில் அவருக்கு இயல்பு குடியுரிமை வழங்கப்படுகிறது. அதான் அவர் வேற நாட்டில் வந்து குடியுரிமை இல்லை அப்படின்னாக்கல நம்ம இந்தியாவில் கொடுக்குறாங்க, அதுக்கு பேர் இயல்பு குடியுரிமை. ஒருவர் வந்து இந்தியாவில் வசிக்கும் பட்சத்தில் அல்லது இந்திய அரசு பணியில் இருக்கும் பட்சத்தில் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டு முழுவதும் இந்தியாவில் தங்கியிருக்கும் பட்சத்தில் இந்த இயல்பு குடியுரிமை வந்து கொடுக்குறாங்க. ஸோ வெளிநாட்டுக்கார் இந்தியாவுக்கு வந்துட்டு அப்படி அவர் ரொம்ப நாள் 1 வருஷம் இல்லை கொஞ்ச நாள் தங்கியிருக்காங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்கல கவர்மெண்ட் ஜாப்ல இந்திய கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க அப்படின்னாக்கல அவங்களுக்கும் வந்து இயல்பு குடியுரிமை கொடுக்குறாங்க. அப்புறம் நல்ல பண்புகளையும் இந்திய அரசியல் அமைப்பில் 8வது அட்டவணையில் குறிப்பிட்ட ஏதேனும் ஒரு மொழியில வந்து பார்த்தீங்கன்னாக்கல போதிய அறிவினை பெற்ற ஒருவர் வந்து இயல்பு குடியுரிமை பெற தகுதியுடையவர். ஸோ 8வது அட்டவணையில் மொழிகளை பற்றி சொல்லுவாங்க, 22 மொழிகள் அதில் குறிப்பிட்டிருக்காங்க. அதில் ஏதாச்சும் ஒரு மொழியை வந்து நல்லா அவருக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னாக்கலாம் அவர் இயல்பு குடியுரிமை. இயல்பு குடியுரிமைனா என்ன, அப்ளிகேஷன் போட்டு அதன் மூலிமா வந்து அவர் வாங்கிக்கிறது. ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்துக்காங்க, பதிவு செய்தல் மூலம்னா எப்படி, இயல்பு குடியுரிமைனா எப்படி. ஓகேங்களா, இயல்பு குடியுரிமைனா அவருக்கும் மற்ற நாட்டுக்கும் வந்து சம்பந்தமே இருக்காது. அதாவது அவரோட குடியுரிமை திறந்துட்டு வந்து இந்தியாவில் வந்து தங்கி இங்கேயே இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து கிடைக்கும். அடுத்து பிரதேசங்களை இணைத்தல் மூலம் பெறும் குடியுரிமை. எந்த ஒரு வெளிநாட்டு பகுதியும் வந்து இந்தியாவுடன் இணைக்கும் போது இந்திய அரசு வந்து அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு இந்திய குடியுரிமை வந்து வழங்குது. ஓகேங்களா, ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸில் சொன்ன எடுத்துக்காட்டு பங்களாதேஷ், அதாவது வங்காளதேசத்தில் ஒரு பகுதியும் இந்தியாவில் ஒரு பகுதி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றிக்கினாங்க, அதனால் அவங்களுக்கு குடியுரிமை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறிப்பிட்ட நாளில் இருந்து அவங்க இந்திய குடிமகன் ஆகிறாங்க. உதாரணம் வந்து பாண்டிச்சேரி இந்தியாவுடன் இணைக்கும் போது இந்திய அரசு அந்த மக்களுக்கு 1962 இந்திய குடியுரிமைக்கான ஆணையை வழங்கியது. ஸோ இதை புக்கில் வந்து எது கொடுத்துருக்காங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்காங்க. ஸோ பாண்டிச்சேரி வந்து பார்த்தீங்கன்னாக்கல ஃப்ரெஞ்சுக்காரர்கிட்ட இருந்துச்சு, அவங்கக்கிட்ட இருந்து இந்திய கவர்மெண்ட் வந்து 1962 இணைக்கும் போது அவங்களுக்கு அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு இந்திய குடியுரிமை கொடுத்தாங்க. ஸோ ரைட், அடுத்து இந்திய குடியுரிமை இழத்தல் எந்தெந்த வகையில் இழக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3 வழிமுறைகளை குடியுரிமை இழப்பு பற்றிய 3 வழிமுறைகளை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பகுதி 2, 5 முதல் 11 வரையிலான விதிகள் வந்து குறிப்பிடுது. ஓகேங்களா, இது வந்து குடியுரிமை பற்றி சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2, அதே மாதிரி ஆர்டிக்கல் வந்து 5-11. ஸோ இதை பார்த்துக்கோங்க, பார்ட் 2 5-11.
குடியுரிமை இழத்தலை பத்தி சொல்றது மூணு வழிமுறைகள்ல சொல்றாங்க. குடியுரிமை பெறத்துக்கு வந்து அஞ்சு வழிகளை வந்து சொல்றாங்க. குடியுரிமை துரத்தல், தானாக முன் வந்து குடியுரிமை வந்து துரத்தல், ஓகேங்களா? தானாகவே முன் வந்து குடியுரிமை வந்து துரத்தல். ஒருவர் வந்து வெளிநாட்டில் வந்து குடியுரிமை பெறும் பட்சத்தில் அவரோட இந்திய குடியுரிமை கைவிடப்படுது. குடியுரிமையை துரத்தல் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல, வெளிநாட்டில் அவர் இப்போ சப்போஸ் அமெரிக்காவில் வந்து அவர் கிரீன் கார்டு ஹோல்டர் ஆகிட்டா அப்படி அப்படின்னாக்கல, ஆட்டோமேட்டிக்காக இந்திய குடியுரிமை துறந்துடுவாங்க. அப்புறம் குடியுரிமை முடிவுக்கு வருதல், அதாவது சட்டப்படி நடைபெறுதல். ஒரு இந்திய குடிமகன் தாமாக முன் வந்து வெளிநாட்டில் குடியுரிமை பெறும் பட்சத்தில் அவரது இந்திய குடியுரிமை தானாகவே முடக்கப்படுகிறது. ரெண்டும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை, ரெண்டும் ஒன்றே தான். அடுத்து குடியுரிமை மறுத்தல், கட்டாயமாக முடிவுக்கு கொண்டு வருதல். மோசடி, தவறான பிரதிநிதித்துவம் அல்லது வந்து அரசியலமைப்பு சட்டத்திற்கு புறம்பாக செயல்படுதல் ஆகியவற்றின் மூலம் வந்து இந்திய குடியுரிமை பெறும் ஒருவரோட குடியுரிமை வந்து இந்திய கவர்மெண்ட் வந்து ஒரு ஆணை பிறப்பிக்கிறதன் மூலமா வந்து அவரோட குடியுரிமை வந்து இழக்க செய்தல். ஓகே, புரியுதுங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கல, இந்த மூணு வகையில தான் வந்து தானாகவே முன் வந்து குடியுரிமை வந்து நான் வந்து எனக்கு உங்க நாட்டோட குடியுரிமை வேணும்னு சொல்லலாம், இல்லை சட்டப்படி வந்து அதுவாகவே முடிஞ்சிடுறது, கட்டாயமா வந்து ஒருத்தரோட குடியுரிமை வந்து பறிக்கிறது. ஸோ இந்த மூணு வகையில வந்து பார்த்தீங்கன்னாக்கல இந்திய குடியுரிமை வந்து இழக்கலாம். அடுத்து நாட்டு உரிமை மற்றும் குடியுரிமை, பூர்வீகம், பிறப்பு மற்றும் இனம் ஆகியவற்றின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட நாட்டினர் வந்து இயல்பாக பெறும் உரிமை வந்து நாட்டு உரிமை. ஓகே, நம்ம இப்போ வந்து நம்ம போய் இந்தியன் சிட்டிசன்ஷிப்புக்காக நம்ம வந்து அப்ளை பண்ண தேவையில்லை, ஏன்னா நம்மளோட அப்பா வந்து இந்தியாக்காரர் தான், நம்மளோட தாத்தா இந்தியாக்காரர் தான், நம்மளோட பூர்வீகம் எல்லாமே இந்தியா, அதனால வந்து இது நாட்டு உரிமை. ஒரு சட்ட வழிமுறைக்கு உட்பட்டு ஒரு நாட்டின் அரசாங்கத்தால் தனி ஒருவருக்கு வழங்கப்படுவது குடியுரிமை. இது அப்ளை பண்ணி வாங்குறது அந்த மாதிரி. ஸோ ஒருவர் தனது நாட்டு உரிமையை மாற்ற முடியாது, ஆனால் தனது குடியுரிமையை மாற்ற முடியும். ஓகே, அந்த மாதிரி. இப்போ அமெரிக்காவில் இருக்காங்க அப்படின்னாக்கல அவர் எந்த நாட்டை சார்ந்தவர்னாக்கல, ஆனால் பிறக்கும் போது அவர் வந்து இந்தியாக்காரரு, ஆனால் அவர் வந்து இப்போ குடியுரிமை வாங்கியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வாங்கியிருக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒன்றும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடெல்லாம் எதுவும் இல்லை, உங்களே படித்தாலே உங்களுக்கே தெரியும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து நமக்கு ஒற்றை குடியுரிமை வழங்குது, இதுவும் நமக்கு தெரியும். ஆனால் அமெரிக்கா நாட்டில், சுவிட்சர்லாந்து இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கல இரட்டை குடியுரிமை இருக்குது. ஓகேங்களா? ஒன்று தேசிய குடியுரிமை, இன்னொன்று மாநில குடியுரிமை. ஸோ இதெல்லாம் ஏற்கனவே போன கிளாஸில் சொல்லாச்சு. இந்திய குடிமக்கள் அனைவரும் இந்தியாவில் எங்கு பிறந்திருந்தாலும் இல்லை வசித்தாலும் மாநில வேறுபாடின்றி குடியுரிமை அனைத்து அரசியல் மற்றும் குடிமையல் உரிமைகளை வந்து அனுபவிக்கிறாங்க. முன்னுரிமை வரிசைப்படி குடியரசுத் தலைவர் வந்து நாட்டின் முதல் குடிமகன் ஆவார். ஸோ குடிமகன், நாட்டின் முதல் குடிமகன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல குடியரசுத் தலைவர் தான் நாட்டின் முதல் குடிமகன், இதுவும் நமக்கு தெரியும். ஸோ வேற என்ன டீட்டெயில் இருக்குன்னா, வெளிநாட்டில் வசிக்கும் வெளிநாட்டு குடியுரிமை பெற்றவர், வெளிநாடு வாழ் இந்தியர் என்ஆர்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க, நான் ரெசிடென்ட் இந்தியன், அதான் என்ஆர்ஐ. ஓகேங்களா? இந்திய கடவுச்சீட்டினை பெற்று வெளிநாட்டில் வசிக்கும் இந்திய குடிமக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கல என்ஆர்ஐ. இந்திய பாஸ்போர்ட் அவங்ககிட்ட இருக்கும், ஆனால் அவங்க வெளிநாட்டில் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்க என்ஆர்ஐ, நான் ரெசிடென்ட் இந்தியன். ஓகேங்களா? அடுத்து வந்து பிஐஓ, பர்சன் ஆன் இந்தியன் ஆரிஜன், அதாவது இந்தியாவில் பூர்வீக குடியினர், இந்தியாவில் பிறந்தவங்க, இந்திய குடியுரிமை உடைய மூதாதையர்களை கொண்ட வெளிநாட்டில் குடியுரிமை வாங்கியிருப்பாங்க. அவங்களோட மூதாதையர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கல இந்தியாவை சேர்ந்தவங்களாம் இருப்பாங்க, ஆனால் அவங்க வந்து இப்போ அவங்களோட சந்ததி வந்து பார்த்தீங்கன்னாக்கல வேற அவங்க நாட்டில் வந்து தங்கி குடியுரிமை வாங்கியிருப்பாங்க. பாகிஸ்தான், வங்கதேசம், ஸ்ரீலங்கா, பூடான், ஆப்கானிஸ்தான், சைனா, நேபாளம், இந்த பகுதியை தவிர வேற பெற்றிருக்க ஒருவர் இந்திய பூர்வீக குடியினர். அதாவது இந்த என்ன சொல்றதுன்னு பார்த்தீங்கன்னாக்கல இந்த நாட்டிலெல்லாம் இப்போ வந்து அவங்களோட சந்ததிகள் வந்து இருக்காங்க. இப்போ வந்து நம்ம இந்தியாவில இருந்து போய் வங்கதேசத்துல இல்லை ஸ்ரீலங்காவில் வந்து போய் செட்டில் ஆகிட்டாங்க அப்படின்னாக்கல அவங்களுக்கு வந்து இந்த பிஐஓ அப்படின்றத வந்து கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஏன்னா
பாகிஸ்தான கூட வங்களாதேச கூட எல்லாம் பாத்தீங்கன்னாக்கல இதுக்கு இந்திய சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒன்னா இருந்ததுதான், பாகிஸ்தான் பங்களாதேஷ் இதெல்லாம். ஸோ இந்த நாட்டு கூட எல்லாம் கண்டிப்பா வந்து ஏதோ ஒரு தொடர்புல வந்து இந்தியா இருந்திருக்கு. அதனால இந்த நாடுகளை தவிர வேற நாட்டுல அவங்களோட சந்ததிகள் போய் குடியேறி இருந்தாங்க அப்படின்னாக்கல அவங்க வந்து பிஐஓ அந்த வந்து இதை கொடுப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கல 2015 ஜனவரி 9 முதல் பிஐஓ முறை வந்து இந்திய அரசால் திரும்ப பெறப்பட்டு ஓசிஐ முறையுடன் இணைக்கப்பட்டது. ஓசிஐனா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. அடுத்தது வந்து ஓசிஐ, அந்த பிஐஓ முறை வந்து 2015 ஜனவரி 9 முதல் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிஐஓ முறை வந்து இந்திய அரசால திரும்ப பெறப்பட்டு ஓசிஐ முறையுடன் இணைக்கப்பட்டது. ஸோ இந்திய குடியுரிமை கொண்ட இந்தியாவில் வசிப்பதற்கான சாரி வெளிநாட்டு குடியுரிமை இருக்கும், ஆனால் இந்தியாவில் வசிப்பதற்கான அட்டை வச்சிருக்கிறவங்க பேர் தான் ஓசிஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா கார்டு ஹோல்டர். ஓகே, ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா கார்டு ஹோல்டர், வெளிநாட்டு குடியுரிமை. இப்போ அமெரிக்கக்காரர் தான் அவர், ஆனால் இந்தியாவில் வசிப்பதற்கான அட்டை வந்து அவர் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதை பற்றி சொல்கிறாங்க. இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட வெளிநாட்டு குடிமகன், அதாவது பாகிஸ்தான் வங்காளதேசம் நீங்களாக கால வரையின்றி இந்தியாவில் வசிப்பதற்கும் பணி செய்வதற்கும் இந்த ஓசிஐ அட்டையை வந்து பெறுகிறாப்படி. ஓகேங்களா? அதாவது வந்து ஒருத்தர் வந்து அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிட்டாப்படி, அமெரிக்க குடியுரிமையும் வாங்கிட்டாங்க, ஆனால் மறுபடியும் வந்து அவங்க இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள்னாலும் இருக்கலாம் இந்த அந்த அந்த கார்டு வச்சுருந்தாங்க அப்படின்னா. ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியன் கார்டு ஹோல்டர். ஓகேங்களா? ஏன்னா அவரோட பரம்பரை வந்து இந்தியக்காரங்க தான், ஆனால் வந்து இப்போ அமெரிக்காவில் வந்து குடியுரிமை வாங்கிட்டா அப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கல அவரு இங்கே வந்து வசிக்கிறதுக்கான உரிமை வந்து இந்த கார்டு ஓசிஐ ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அதை வச்சுருந்தாங்கன்னா அவங்க இருக்கலாம். இவங்களுக்கு வந்து இந்தியாவில் வாக்களிக்கும் உரிமை இல்லை. யாருக்கு? இந்த ஓசிஐ இந்த கார்டு ஹோல்டருக்கு, இவங்களுக்கு இல்லை. ஓகேங்களா? அடுத்து இந்திய குடிமக்களின் உரிமைகளும் கடமைகளும். இதில் நமக்கு ஏற்கனவே சொன்னதுதான், இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் வந்து கீழ்கண்ட உரிமைகளை நமக்கு வழங்குது. அடிப்படை உரிமைகள், தேர்தலில் வாக்களிக்கும் உரிமை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஜாப், அரசு அலுவலகங்களில் பணிபுரியும் உரிமை, அதே மாதிரி எம்எல்ஏ எம்பி பாராளுமன்றம் மாநில சட்டமன்றத்தில் உறுப்பினர் ஆவதற்கான உரிமை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை கடமைகளை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கான உரிமை. ஸோ 42வது சட்ட திருத்தின்படி இந்திய குடிமக்களுக்கான அடிப்படை கடமைகள் வந்து வரையறுக்கப்பட்டிருக்கு. உதாரணமாக வந்து வரி செலுத்துதல், மற்றவர்களின் கருத்துகளுக்கும் நம்பிக்கைக்கும் உரிமைக்கும் மதிப்பளித்தல், நாட்டின் பாதுகாப்பிற்காக செயலாற்றுதல், சட்டங்களை மதித்தல் மற்றும் கீழ்ப்படிதல். இந்த அதாவது உங்களுக்கு உரிமையும் இருக்கு, அதே போல கடமையும் இருக்கு. ஒரு நாட்டின் குடிமகள் அல்லாதவர்களை ரெண்டு வகையினா வந்து நம்ம அழைக்கிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்திய குடியுரிமை இல்லை அப்படின்னாக்கல அவங்கள வந்து ரெண்டு வகையை அவங்க ரெண்டு வகையில சொல்ல, ஒன்று ஏலியன் அந்நியர்கள், ஒரு நாட்டில் வசிக்கும் குடிமகனாக அல்லாத அனைவரும் அந்நியர் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள், வெளிநாட்டு மாணவர்கள், இவங்கெல்லாம் வந்து ஏலியன். ஓகேங்களா? அந்நியர்கள். ஓகேங்களா? அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து குடியேறியவர்கள், இமிகிரண்ட். ஓகேங்களா? ஸோ ஒரு நாட்டில் எந்தவித தடையும் இன்றி நிரந்தரமாக வசிப்பதற்கும் பணிபுரிவதற்கும் உரிமை பெறும் அந்நியர் குடியேறியவர் எனப்படுவர். ஸோ வேற நாட்டில இருந்து இந்த நாட்டுக்கு வந்து வந்தவங்கள தான் இமிகிரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கல ஸோ இது ரெண்டும் தெரிஞ்சுக்கங்க. அடுத்து ஒரு நல்ல குடிமக்களோட பண்புகள், அரசியலமைப்பு சட்டத்தின்படி நடத்தல், சட்டத்துக்கு கீழ்ப்படிதல், சமுதாயத்திற்கு தன் பங்களிப்பை ஆற்றுதல், அப்புறம் நீதியை நிலைநாட்டுதல், வேற்றுமையை மறந்து நடத்தல், இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. உலகளாவிய குடியுரிமை, ஒரு குறிப்பிட்ட நாட்டின் குடிமகன் என்பதை விட உலகளாவிய சமுதாயத்தில் ஒவ்வொருவரும் அங்கம் என்பதே உலகளாவிய குடியுரிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
உலக மக்கள் அனைவரும் உரிமைகளும் குடிமை பொறுப்புகளும் இயற்கையாகவே இருக்கு. இதெல்லாம் சும்மா உங்களுக்கு இது பண்ணியிருக்காங்க. அடுத்து வெளிநாடு வாழ் இந்தியர் தினம், இதை ஞாபகம் வச்சுக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 9ஆம் தேதி கொண்டாடுவாங்க. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால் 2 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து இதெல்லாம் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் தான் பார்த்துக்கோங்க. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தில் 2 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து பிரவசி பாரதிய திவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுவாங்க, வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து எதுக்காகனாக்கல, மகாத்மா காந்தி வந்து தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வருகை புரிந்த ஜனவரி 9ஆம் தேதியை வந்து பார்த்தீங்கன்னாக்கல வெளிநாடு வாழ் இந்தியர் தினமாக வந்து கொண்டாடுறாங்க. ஓகேங்களா? ஸோ மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு வருகை புரிந்த தினம் தான் வந்து ஜனவரி 9, அதை வந்து வெளிநாடு வாழ் இந்தியர் தினமாக கொண்டாடுறாங்க, பிரவசி பாரதிய திவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, முடிவுரை. நமது அரசியலமைப்பு சட்டம் ஒற்றை குடியுரிமை வழங்குது. இதன் மூலம் வந்து இந்திய மக்கள் அனைவரும் சம உரிமைக்கு வந்து வழங்குறாங்க. ஒருங்கிணைந்த இந்தியாவை உருவாக்கும் பொருட்டு இந்திய மக்களிடையே சகோதரத்துவம் ஒற்றுமையும் வழங்குது. ஓகே, ஸோ இந்த லெசன் இதோட முடிஞ்சிச்சு.